என்ன டாபிக் பார்க்குறோம்னா, இந்திய அரசியலமைப்போட பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட இன்ட்ரடக்ஷனும் முகப்புறையும் கொடுத்துருக்கேன். இது வந்து இது பார்ட் 3 வீடியோ, சரிங்களா? பார்க்காதவங்க அந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இல்லை ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன், எப்படி ஈஸியாக வந்து அட்டவணைகளையும் பகுதிகளையும் ஈஸியாக மெமரியில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு வந்து ஆரம்பத்தில் உருவாக்கப்படும் போது எத்தனை பகுதிகள் இருந்துச்சுன்னா 22 பகுதிகளும் 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 பகுதிகளும் 12 அட்டவணைகளும் இருக்குது. இந்த 12 அட்டவணைகளை வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அட்டவணைகளில் வந்து மொதல் அட்டவணை பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர்கள் மற்றும் எல்லைகள் வந்து இந்த அட்டவணையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அட்டவணைகளுக்கு ஒரு இந்த இதற்குரிய விதி பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4. அடுத்த இரண்டாவது அட்டவணை வந்து ஊதியம் மற்றும் அதிகாரம், அதாவது குடியரசுத் தலைவர், ஆளுநர், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், சிஇஓ, சபாநாயகர், துணை சபாநாயகர், சட்ட மேலவை தலைவர், இவங்களுக்குலாம் எவ்வளவு சேலரி, இவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த அட்டவணையில கொடுத்துருக்காங்க. இதற்குரிய உரிய விதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 59(3), அதாவது 59வது விதியில 3வது பிரிவு, 65வது விதியில 3வது பிரிவு, 75, 97, 12, 148 3வது விதி, 158 3வது விதி, 164 5வது விதி, 186, 221 வந்து 4 இருக்கு. அந்த 4 பாசிட்டில் வந்து ஏபிசிடி, இவங்க இந்த 4 இவங்களோட ஊதியம் மற்றும் இவங்களோட ரைட்ஸை பற்றி சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது அட்டவணை. இந்த 3வது அட்டவணை பார்த்தீங்கன்னா பதவி ஏற்பு உறுதிமொழி, அதாவது இப்போ மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும், மாநில அமைச்சர்களாக இருக்கட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், யார் வந்து பதவி ஏற்றாலும் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் செய்வாங்க. அந்த பதவி பிரமாணத்துக்கு முன்னாடி உறுதிமொழி இருப்பாங்க. அந்த உறுதிமொழி தான் வந்து இந்த 3வது அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய விதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75, 99, 164, 164, 188, 219, 84A, 173A வந்து குடியரசுத் தலைவர், 67 வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவங்களுக்குரிய பதவி ஏற்பு உறுதிமொழி தான் இந்த அட்டவணையில கொடுத்திருக்காங்க. அடுத்தது 4வது அட்டவணை. 4வது அட்டவணையில பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கான ராஜ்யசபா இடங்களோட எண்ணிக்கை, மாநிலங்களவையில இருக்கு இல்லையா, நம்ம ராஜ்யசபா இருக்கு இல்லையா, மேலவை இருக்கு இல்லையா, அந்த மேலவையில வந்து எத்தனை இடங்கள் வந்து மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள் வந்து பங்கு பெறலாம் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை வந்து 4வது அட்டவணையில கொடுத்துருக்காங்க. அதோட விதி பார்த்தீங்கன்னா 4வது பிரிவுல 1வது விதி மற்றும் 80வது பிரிவுல 2வது விதி. அடுத்து நம்ம பார்க்க போறது 5வது அட்டவணை. இந்த அட்டவணையில பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பகுதிகள் மற்றும் நிர்வாகம், அந்த பகுதிகள் எங்கெங்க இருக்கு, அது என்ன எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதோட கட்டுப்பாடுகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து 5வது அட்டவணையில கொடுத்துருக்காங்க. விதி பார்த்தீங்கன்னா 241 முதலாவது விதி. அடுத்தது பார்க்க போறது 6வது அட்டவணை. இந்த 6வது அட்டவணையில மிசோரம், மேகாலயா, அசாம், ஹிமாச்சல பிரதேசம் இங்க இருக்கிற பழங்குடியினரை வந்து எப்படி நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே 6வது அட்டவணையில கொடுத்துருக்காங்க. அதோட விதியன்னு பார்த்தீங்கன்னா 244 ரெண்டாவது பிரிவு மற்றும் 275 வந்து முதலாவது பிரிவு. அடுத்து பார்க்க போறது 7வது அட்டவணை. அதிகார பகிர்வு, அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இருக்கிற அதிகாரத்தை வந்து எப்படி பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த 7வது அட்டவணையில இருக்கு. அதோட விதி பார்த்தீங்கன்னா 246. அடுத்தது வந்து 8வது அட்டவணை. இந்த 8வது அட்டவணையில பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகள், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 மொழிகள் தான் இந்திய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 22 மொழிகளை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இதோட விதியன் பார்த்தீங்கன்னா 344 முதலாவது பிரிவு மற்றும் 351. அடுத்து பார்க்க போகிறது 9வது அட்டவணை. இந்த 9வது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா நீதி புனராய்வில் இருந்து பாதுகாக்கப்பட்ட சட்டங்கள், அதாவது நீதிமன்றத்தால் மாற்றி அமைக்கப்படாத சட்டங்களை வந்து பாதுகாக்கிறது வந்து இந்த பிரிவு தான். இதோட விதி பார்த்தீங்கன்னா 31B. அடுத்தது 10வது அட்டவணை. கட்சி தாவல் தடை சட்டம், அதாவது ஒரு கட்சியிலிருந்து அடுத்த கட்சிக்கு போகிறது, அடுத்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது, இந்த மாதிரி கட்சி தாவல்களை வந்து தடை செய்கிற சட்டத்தை பற்றி குறிப்பிடுறது எல்லாமே 10வது அட்டவணையில் இருக்கு. இதோட விதிகள் பார்த்தீங்கன்னா 102 மற்றும் 102 1வது பிரிவு மற்றும் 191 2வது பிரிவு.
இப்ப நியூவா வந்து 136B சேர்த்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 11வது அட்டவணை. 11 அட்டவணையில பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்தை வந்து உருவாக்குனது எல்லாமே அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த 11வது அட்டவணையில தான் இருக்கு. இதோட விதியன் பாத்தீங்கன்னா 243G. அடுத்து கடைசியா பார்க்க போறது 12வது அட்டவணை நகரபாலிகா. இந்த நகரபாலிகாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12வது அட்டவணையில கொடுத்துருக்காங்க. இதோட விதியன் பாத்தீங்கன்னா 243W. என்னடா அது ஷார்ட்கட் சொல்றேன்னு சொன்னாங்களே, ஆனா கடகடான்னு வாசிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. இதை இப்போ சொல்றேன் பாருங்க. அதாவது இப்ப நான் ஒரு ரெண்டு பேரை வந்து நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ரெண்டு டீம் எடுக்கணும் நான், சரிங்களா? வேலைக்கு வந்து ஜாபுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணணும். அதை வந்து நான் எப்படி அப்பாயின்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம் சொன்னேன் இல்லையா, இப்போ ரெண்டு டீமை நான் வேலைக்கு எடுக்கிறேன். ஒரு டீம் எடுக்கிறேன், அந்த டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் ஒரு நேம் வைக்கிறேன். அந்த நேம் வச்சது மட்டும் இல்லாம அவங்க எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எல்லையும் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இல்லை பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் அட்டவணை முடிஞ்சுதா? அடுத்த அட்டவணை பாருங்க. அந்த ரெண்டு டீமுக்கும் நான் எவ்வளோ சேலரி கொடுக்கணும், என்னென்ன ரைட்ஸ் கொடுக்கணும், அதாவது இப்போ லீவ் எடுக்கலாமா லீவ் எடுக்கக்கூடாதா, எங்கே போகலாம் எங்கே வரலாம், எந்த லெவல் வரணும் நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ரைட்ஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் அவங்களுக்கு சேலரியும் நான் கொடுக்குறேன், சரிங்களா? ரெண்டாவது அட்டவணை முடிஞ்சுதா? அடுத்தது மூணாவது அட்டவணை என்னென்னா, இப்போ அவங்க வேலைக்கு சேர்த்துட்டேன் இல்லையா, அவங்களை அதிகாரம் எல்லாமே சொல்லிட்டேன், சேலரியும் சொல்லிட்டேன், அவங்க நேம் வச்சுட்டேன், அவங்க எங்கெங்கே போகலாங்கிற எல்லையும் வகுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து உறுதிமொழி நான் வாங்கிக்கணும், அதாவது அக்ரிமெண்ட் சொல்லுவாங்களே. இப்போ நிறைய வேலைக்கு போகிறவங்க நிறைய பேருக்கு தெரியும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். 2 வருஷம் வேலை பார்க்குறேன், 3 வருஷம் வேலை பார்க்குறேன், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணி நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே எத்தனை பேர்த்த வந்து ஜாயின் பண்ணலாம், அவங்க வந்து ஒரு டீம் லீடர் வந்து அவங்களுக்கு கீழே எத்தனை பேர்த்த வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கவுண்டிங் வந்து நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு கீழே எத்தனை பேர்த்த நீங்கள் சேர்த்துக்கலாம், இத்தனை இடங்கள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். 4வது அட்டவணையும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதி இருக்குது. இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு டீமோட ஒர்க்கு வந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பகுதிகள் மற்றும் அவங்களோட நிர்வாகம் பட் அவங்களோட கட்டுப்பாடுகள். இதை வந்து யார் பார்க்க போகிறா? இந்த ரெண்டு டீமில் வந்து ரெண்டு டீம் கொடுக்க போகிறேன். ஒரு டீம் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பகுதிகள் மற்றும் நிர்வாகம் அவங்களோட கட்டுப்பாடுகள் பகுதியை வந்து ஒருத்தவங்க வந்து நிர்வகிக்க போகிறாங்க. அடுத்து உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மிசோரம், மேகாலயா, அசாம், இமாச்சல பிரதேசம், அங்கே இருக்கிற பழங்குடி மக்களை வந்து நிர்வாகம் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அதிகாரத்தை நான் பகிர்ந்து கொடுத்துட்டேன் இல்லையா, அந்த ரெண்டு அதாவது 5வது அட்டவணையும் 6வது அட்டவணையும் ஆளுக்கு ஒரு அட்டவணையாக நான் கொடுத்துருக்கேன். அவங்க அந்த ரெண்டு அதிகாரத்தையும் நான் பகிர்ந்து கொடுத்துட்டேன். இப்போ பகிர்ந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன மொழிகள் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் அவங்க சொல்லணும் இல்லையா, ஏன்னா புதுசாக வேலை பார்க்க போகிறாங்க அந்த ரெண்டு டீமும். அந்த டீமுக்கு அவங்க என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க நான் சொன்னால் தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே 22 லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க. சப்போஸ் அங்கே ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம வந்து நீதிமன்றத்தை நம்ம அணுகிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, அங்கே போய் ஏதாவது பிரச்சனை, அதான் நீங்கள் வேலை பார்க்க போகிற அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பகுதிகள் இல்லைனா மிசோரம் மேகாலயா அந்த பகுதியில் உங்கள் ரெண்டு டீமுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்கே போய் நம்ம வந்து அங்கே நீதிமன்றத்தில் வந்து நம்ம கேஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்டு பேர் டீமும் வந்து மிங்கிள் ஆகக்கூடாது, அதாவது ஒரு டீம்லேருந்து அடுத்த டீமுக்கு தாவக்கூடாது, இந்த டீம்லேருந்து இந்த டீமுக்கு தாவக்கூடாதுன்னு கட்சித்தாவல் தடை வந்து நான் கொடுக்குறேன். அதாவது இந்த குரூப் தான் அந்த குரூப் போகக்கூடாது, அந்த குரூப் வந்து இந்த குரூப் வரக்கூடாது, எந்தெந்த டீமில் இருக்கீங்களோ அவங்கவுங்க அந்த டீமில் தான் இருக்கணும்னு நான் ஒரு ரூல் போடுறேன். சப்போஸ் இந்த ரூலை நீங்கள் மீறிட்டீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் உங்களுக்கு பஞ்சாயத்து கண்டிப்பாக நடக்கும், அந்த பஞ்சாயத்தில் உங்களை நரபலி கொடுத்துருவோம். 12 அட்டவணை, அதாவது 12வது அட்டவணை நரபலி, நகர பாலிகா தான், அதாவது சும்மா உங்களுக்கு மெமரியாக வச்சுக்கிறத நரபலி அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? நரபலி கொடுத்துருவேன். அதான் புரிஞ்சிருச்சிங்களா? திருப்பி ஒரு தடவை சொல்லட்டுமா உங்களுக்காக? பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமை வந்து நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அந்த கம்பெனிக்கு ரெண்டு டீம் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அந்த ரெண்டு டீமோட நேமும் அவங்களோட என்னென்ன பகுதிகளை அவங்க வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லைகளையும் நான் வகுத்துட்டேன். அந்த டீமில் உள்ள மெம்பர்ஸ்க்கு வந்து எவ்வளோ சேலரி, அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமை நான் வேலைக்கு எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்டேருந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி நான் வாங்கணும். இந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட் வந்து நான் சைன் பண்ணி வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு டீம் லீடர் சொன்னாலே, அந்த டீம் லீடருக்கு கீழே எத்தனை பேர்த்த வந்து எத்தனை இடங்கள் வந்து இருக்குது, அந்த எத்தனை இடங்களில் வந்து எத்தனை பேர்த்த அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் அவங்க கீழே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸையும் நான் சொல்லிட்டேன். இவங்களோட ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பகுதிகளில் இருக்கிற நிர்வாகம் ப்ளஸ் அவங்கள அவங்க அங்கே என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு வேலை. இன்னொரு ஜாப் பார்த்தீங்கன்னா மிசோரம், மேகாலயா, அசாம் போன்ற மக்கள் அங்கே இருக்கிற பழங்குடியினரை வந்து நிர்வாகம் பண்ணணும். இது ரெண்டு தான் அவங்களோட ஒர்க்கு, 5வது அட்டவணையும் 6வது அட்டவணையும்.
இப்ப இந்த ரெண்டு டீமுக்கும் இந்த ரெண்டு டீம் ஏதாவது ரெண்டு பகுதியில் ஏதாவது ஒரு ஒரு பகுதியை ரெண்டு டீம்லையும் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொன்றும் கொடுக்க போறேன். அதான் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துட்டேன். இந்த அதிகாரம் பகிர்ந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க இல்லையா, அங்கே என்னென்ன லாங்குவேஜ் பேசுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுத்தாகும் இல்லைங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க. ஸோ அந்த 22 லாங்குவேஜை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வந்து இந்த ரெண்டு டீமுக்கும் நான் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அங்கே போய் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தை நம்ம அணுகலாம், நீதிமன்றத்துலேருந்து நம்ம பாதுகாப்பு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன். அதாவது ஜாப் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ரூல் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த ரெண்டு டீம் இருக்காங்களே அந்த ரெண்டு டீம்ல இருந்து ஒருத்தவங்க இன்னொரு டீமுக்கு போகக்கூடாது, அந்த டீம்ல உள்ளவங்க இந்த டீமுக்கு வரக்கூடாதுன்னு நான் சட்டம் போட்டிருக்கேன். இந்த சட்டத்தை மீறினீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸில் கண்டிப்பாக வந்து பஞ்சாயத்து நடக்கும். அந்த பஞ்சாயத்தில் தப்பு செஞ்சவங்க அதாவது தாவுனவங்க இந்த ஒரு குரூப்பு தான் அந்த குரூப் அந்த குரூப் இந்த குரூப் தாவுனவங்களுக்கு நரபலி கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சதுங்களா? அவ்வளோதாங்க, ஈஸிங்க. இப்போ 12 டேபிள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா, ஈஸியாக மெமரி ஆயிரும். ரெண்டு தடவை திருப்பி திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த டேபிள் வந்து ஈஸியாக மெமரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேபிளை வந்து ஜஸ்ட் அந்த இந்த ஸ்டோரியை யோசிச்சாலே உங்களுக்கு வந்து இந்த டேபிள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரி ஓகே கைஸ், அடுத்து வந்து வீடியோவில் வந்து நான் உன்னோட பகுதிகள் என்னென்னா அதுக்கு ஷார்ட்கட் நான் போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த ஷார்ட்கட்டை வந்து மறந்துடாதீங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்தாலே இப்போ அதிகார பகிர்வு எத்தனாவது இதில் வந்துட்டு வருதுன்னா நீங்கள் அந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ அப்படியே ஞாபகம் வச்சிங்கன்னா அது 7வது இதில் வருது அப்படிங்கிற 7வது அட்டவணையில் வருதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முயற்சி என்றும் பலன் தரும். முயற்சி செய், தோற்றால் பயிற்சி செய். நன்றி, வணக்கம்.